இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், எனை டிநகர் மற்றும் தாம்பரம். முதல்ல ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஆண்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு பெண் இருக்கிறது எனக்கு வருத்தம். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பெண்கள் சேர்ந்து ஒரு மிக மோசமான பிறப்பில் வளர்ந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க மாற்றம். ஏழு நிற பெண்களும் ஒரு கருவேலம் உள்ளும், ஏழு நிற பெண்களும் ஒரு கருவேலம் உள்ளும் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனே, இந்த ஏழு பெண்கள் வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க, அதுதான் இந்த கதை. அதனால் தயவுசெய்து பெண்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினட்டாக இது அடல்ஸ் ஒன்லி, அடல்ஸ் ஒன்லி. குழந்தைங்களை கூட்டிகிட்டு மைடியர் போதம் போகலாம், ஆனால் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு இல்லாட்டி குழந்தைங்களை கொண்டு அந்த தேட்டரில் விட்டுட்டு பெரியவங்க டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வரலாம். இன்றைக்கி என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள், நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் ஏறி நின்று பேசுகிறது எல்லாமே எனக்கே ரொம்ப என்னென்னா, இந்த ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக நான் வந்து நின்றுட்டுருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் வரும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷனை எடுங்க. அப்புறம் இந்த பைக் சைக்ஸ்லாம் இங்கே ஏதாவது பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா, இல்லாட்டிப்பா இங்கெல்லாம் அவங்க தடுமாறுவாங்க. இங்கே இருக்க பைக்கை ஏதாவது கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார். உங்களோட முன்னாடி படம் ஒத்த செருப்பை விட இரவு நிழலுக்கு வந்து தியேட்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒத்த செருப்புக்கு வரவேற்பு இது எந்த ஒரு உழைப்புமேங்க, தொடர்ச்சியாக பண்ணாதான் அதுக்கு ஒரு எந்த ஒரு உழைப்புமே தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் வந்து ஒத்த செருப்பை நேரத்தோடு பார்க்க முடியலங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு இருந்ததாக எனக்கு சொன்னாங்க. அப்புறம் இந்த படத்துக்காக இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து எனக்கு கொடுத்த இந்த வரவேற்பு இருக்குது பார்த்திங்களா, விமர்சனம் மூலமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சத்தியமாக இந்த தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த ஷோ, இந்த ஷோ வந்து எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காங்க, ஷேக் ஆகி போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஷாக் இல்லை, ஷேக் ஆகி போயிருக்காங்க. ஆனால் இது ஒரு அற்புதமான அழகான ஒரு மாற்றம். நீங்கள் ஈரானியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நம்ம பார்த்துட்ருப்போம், அந்த முகங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய முகங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். இவர் நடித்த படம், அவர் நடித்த படம், அது வந்து தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே வந்து இப்போ நான் வந்து எல்லா நடிகர்களுடைய ஃபேன் தான், ஸோ நான் எல்லாருடைய படங்களையும் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி படங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியே வந்து வேறு ஒரு லெவலில் இருக்கும், உலகமே திரும்பி தமிழ் படங்களை பார்க்கும். அதுதான் என்னுடைய இன்றைய மகிழ்ச்சிக்கு காரணம். செத்துட்டேன், சந்தோஷத்தில் செத்துட்டேன். இதை நான் எதிர்பார்க்கலையா, அதனால் நேற்று எனக்கு சொல்லும்போது முதல்ல சொன்னாங்க 5 மணி ஷோ. நான் சொன்னேன் 5 மணி ஷோலாம் யாருமே வரமாட்டாங்க, அதுக்கு வேறு மாதிரி இப்போ ரஜினி சார், விஜய், அஜித் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பயங்கர அந்த படம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, இந்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான் இவங்க வந்து பிளைண்டாக வரல. இப்போ வந்திருக்க கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி தெரிஞ்சு, சரி இப்போ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா எனக்கு ஏதாவது பிச்சை போட்டால் போதும், சோறு போட்டால் போதும், 4 பாக்கெட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், இது அப்படி கிடையாது. அவங்களுடைய அன்பை காட்டுறதுக்கான ஒரு சரியான வழி இந்த படம். இல்லை இரவு நிழல வந்து ஹிந்தியில் எடுப்பேன் டெஃபினட்டாக, அது வந்து ஒரு இன்னும் ஒரு அடுத்த முயற்சியாக ஃபைட்டெல்லாம் அதில் வைப்பேன். இந்த படத்தில் வெறும் சாங்கோடு நிறுத்திட்டேன், அந்த படத்தில் ஃபைட்டெல்லாம் வைப்பேன்.